கனடாவில் இருக்கும் தமிழர்களுக்கு ஆபத்து. எந்த நேரம்னாலும் கனடா அரசு தமிழர்களை வெளியேற்றலாம் அந்த நாட்டை விட்டு. தமிழர்களை மட்டும் இல்லை, இந்தியர்கள் எல்லோரையும் வெளியேற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இதற்கு காரணம் அப்படின்னா இந்தியா கிடையாதுங்க, கனடாவுடைய அதிபர் ஜஸ்டின் ட்ரூடோ தான் இதற்கு காரணம். என்ன நடந்தது, எதற்காக இந்த சூழ்நிலை வாழ்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்போதான் இந்த மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்க முடியும். கீழே லைக் பட்டன் இருக்கு, லைக் பண்ணுங்க. கீழே கமெண்ட் பாக்ஸ் இருக்கு, நீங்க சொல்ல வேண்டிய கருத்தை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிருங்க. இன்னைக்கு கனடாவில் வாழும் இந்தியர்களுக்கும் தமிழர்களுக்கும் என்ன ஆபத்து அப்படிங்கிறத பார்த்துருவோம். கனடா அப்படின்னே அங்க இருக்கிற பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அவர் வந்து தமிழர்களுக்கு ஆதரவானவர்கள், தமிழர்களுடைய ஒரு திருவிழாவான பொங்கல் திருநாளெல்லாம் கொண்டாடி இருக்காரு அப்படின்னு இணையதளங்களில் போட்டோஸோட வீடியோட நம்ம பார்த்துருப்போம். அதனால தமிழர்களுக்கான ஒரு நல்ல தலைவர் ஜஸ்டின் ட்ரூடோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ சமீப காலத்தில் இந்தியாவிற்கு எதிரான கருத்துக்களை அந்த பிரதமர் சொல்லிக்கிட்டே இருக்கார். இந்தியா மேல எதிரான கருத்துக்கள் இல்லை, இந்தியா மீது கொலை பலி சுமத்திருக்கிறார். இந்தியர் மீது கொலை பலி சுமத்தும் போது அது நம்மளுடைய மானத்திற்கே இழுக்கு அப்படின்னு சொல்லலாம். என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தா, கடந்த ஆண்டு 2023 ஜூன் மாதம் வந்து கொலம்பியா இருக்கு பார்த்தீங்களா, அங்க தீவிரவாதி அதாவது காலிஸ்தானுடைய தலைவர் கர்தீப் சிங் நிஜார் அப்படிங்கிறவர் வந்து கொலை செய்யப்பட்டார். இந்த கொலைக்கு காரணம் அப்படின்னு பார்த்தா இந்தியா தான் காரணம், இந்தியா தான் பக்கா ஸ்கெட்ச் போட்டு இந்த கொலையை நடத்தி இருக்கிறது. சீக்கியர்களுடைய முதன்மையான தலைவர் கனடாவில் அப்படின்னு சொல்லலாம், அதனுடைய காலிஸ்தான் அப்படிங்கிற ஒரு இயக்கம் அங்கே இயங்கி இருக்கு. இங்க பல இயக்கங்கள் அதாவது சீக்கியர்களை வைத்து பல இயக்கங்கள் அங்கே இயங்கி கொண்டிருக்கு. அதுல வந்து சீக்கிய தீவிரவாதி கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இந்த கொலைக்கு முக்கிய காரணமே இந்தியா தான். இந்தியா பல நாளாக ஸ்கெட்ச் போட்டு இந்தியாவுடைய தூதர் கனடாவில் அவர் வந்து இந்த ஸ்கெட்சை போட்டு இங்கே போட்டு தள்ளிட்டாரு, அதனால இதுக்கு முழு காரணம் அவங்க தான் அப்படின்னு சொல்லி இந்தியா மீது பழி போட்டு விட்டது. இதனால என்ன பண்ணுனாக்க, எந்த விதமான ஒரு ஆதாரமும் இல்லாமல் அவங்க மீது அதாவது கனடாவில் இருக்கிற இந்திய தூதர்கள் மீது அவங்க வந்து விசாரிக்க வேண்டும், அவங்க வந்து கஸ்டடியில் எடுக்கணும், கைது செய்யப்பட வேண்டும்ன்ற அளவுக்கு அவங்க கொண்டு போகிறாங்க. இதை வந்து இந்தியா எதிர்க்க ஆரம்பிச்சு, எந்த நீங்க வந்து எந்த விதமான ஆதாரமும் இல்லாம இந்த மாதிரி ஒரு கொலை குற்றம் சாட்டக்கூடாது, இதுக்கான காரணங்களை வந்து நீங்க தேடணும், அவரை யார் கொலை பண்ணாங்க அதை கண்டுபிடிங்க, அதை விட்டுட்டு நீங்க இந்தியா மீது ஏன் கொலைப்பலி சுமத்துறீங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய பக்க நியாயத்தை வந்து இந்தியா சொன்னது. இருந்தாலும் ஜஸ்டின் ரூட்டோவுடைய கனடா நாட்டில் தன்னுடைய வாக்குகள் வந்ததுக்காக தேர்தலில் வெற்றி பெறுவதற்காக இந்த கொலைப்பலியை இந்தியா மீது சுமத்துகிறது அப்படிங்கிற விஷயத்தையும் இந்தியா வச்சது. இருந்தாலும் அவங்க இந்த போக்கை வந்து கண்டு நீட்டித்து கொண்டே வருகிறார், அதாவது இந்தியா தான் காரணம், வேற எந்த காரணமும் கிடையாது அப்படின்னு சொல்லும்போது இந்தியா என்ன பண்ணுதுனாக்க, கனடாவில் இருக்கிற இந்திய தூதர்களை நாங்கள் திரும்ப பெற்றுக்கொள்கிறோம், எங்களுடைய தூதர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களெல்லாம் நாங்கள் திரும்ப பெற்றுக்கொள்கிறோம். அதே சமயம் வரும் அக்டோபர் 19 சனிக்கிழமை 11:59 இங்கே இருக்கும் இந்தியாவில் இருக்கும் வீல்ஸ் அப்படிங்கிறவருக்காரு, அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில கனடா தூதர்கள் வந்து இந்தியாவில் இருக்காங்க, அவங்களை எல்லாம் வெளியேறுங்க, 11:59 நீங்கள் இந்த நாட்டை விட்டே வெளியேற வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து முன் வச்சுட்டாங்க. இதுதான் இன்னைக்கு பேசு போல இருக்கு. ஏன்னா இதுவரைக்கும் கனடா வந்து இந்தியாவுக்கு ஆதரவானது அப்படின்னு சொல்லவே முடியாது. ஏன்னா அங்கே இருக்கிறவர்கள், அங்கே இருக்கும் சீக்கியர்கள், சீக்கியர்கள்னு சொல்லுவாங்க, காலிஸ்தான் தீவிரவாதிகள் அவர்களுக்கு வந்து ஆதரவாக இருக்கு. அதே மாதிரி அவங்க அரசு சபையில் வந்து இந்தியாவுக்கு எதிரான பிரிவினை கொள்கையில கொண்டு வச்சிருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களையும் தீவிரவாதத்தில் ஈடுபடுறவங்களையும் அமைச்சர்களாக வைத்து கொண்டு அவர் தேர்தல் சமயங்களில் அவங்களோடு கூட்டு வைத்து கொண்டு அங்க ஜஸ்டின் ட்ரூடோ அவருடைய ஆட்சியை காத்து கொள்கிறார். இதனால என்னன்னா ஒவ்வொரு முறையும் இந்தியா மீது பழி சுமத்து கொண்டே இருக்கிறான்னு சொல்லி இந்தியா சொல்லியிருக்கு. சரி, இந்த தீவிரவாதிகள் யாருப்பா, சீக்கியர்கள் அப்படின்னு பார்த்தா இவங்க பல வருடங்களுக்கு முன்னாடி நம்ம இந்தியாவிலிருந்து
சென்றவர்கள் அப்படி சொல்லலாம். இங்க நடந்த சீக்கியர் பிரச்சனையில இந்தியா விட்டு தப்பி ஓடி பல தேசங்கள்ல போய் இருந்தாங்க. அதுல வந்து அதிகமா வந்து கனடாவில் தான் இருந்தாங்க. கனடாவில் இருக்கும்போது அங்க தனக்கான ஒரு இயக்கத்தை உருவாக்கி ஒரு ஒரு ஊன்றுகோலா வந்து நிலைச்சு நின்றுட்டாங்க. அங்க இவங்க இருந்தது மட்டும் இல்லாம அங்க ஆட்சியிலும் இவர்களுடைய பங்கு அதிகமாயிருச்சு கனடாவில். அதனால என்னாங்க, இவங்களுடைய ஒரு தயவு இல்லாமல் கனடாவில் ஆட்சியில் இருப்பது ரொம்ப கடினம். அதனால் என்ன பண்ணுறேன்னா, ஜஸ்டின் ரூட்டோ இந்த காலிஸ்தான் தீவிரவாதிகளுக்கு சப்போர்ட் பண்ணிக்கொண்டே இருக்கிறார். இந்த விஷயத்தினால தான் அங்கு நடந்த தேர்தல்களுடைய வெற்றிக்காக தான் 2020 நம்ம விவசாயிகள் போராட்டம் அப்படின்னு சொல்லி இந்தியாவில் நடந்தது பெரிய போராட்டம். அந்த போராட்டம் வந்து கொள்ளலாம் நீடித்து கொண்டே இருந்தது, அது வந்து வளர்ந்து கொண்டு இருந்தது, வெளிநாட்டிலிருந்து பணம் வந்து கொண்டு இருந்தது அப்படின்றது. இந்த கண்ணாவிலிருந்து இந்த காலிஸ்தான் தீவிரவாதிகளிருந்து தான் பணம் போய் அங்கே இருக்கிற அந்த விவசாயிகளை வந்து உசுப்பேத்தி பிரச்சனையை பூதாகரமாக வெடிக்க வச்சாங்க. இதற்கு வந்து அன்று இருந்த ட்ரூட்டோ அவர்கள் பார்த்தீங்கள, அவர் ஆதரவு தெரிவித்தார். எப்படி நீங்க வெளிநாட்டில் இருக்கிற ஒரு விஷயத்துல வந்து தலையிடலாம் அப்படின்னு சொல்லி அன்னைக்கே வந்து இந்தியா வந்து கோபம் கொண்டது அப்படின்னு சொல்லலாம். எப்படி நீங்க வந்து வெளிநாட்டு பிரச்சனை தலையிடுறீங்க, இதுக்கு உங்களுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்ட்டு. இதுல இருந்து என்னன்னா, அன்னைக்கு நடந்த விவசாயிகள் போராட்டத்துல சீக்கியர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. அந்த சீக்கியர்களை ஆதரவு பண்ற மாதிரி அங்க இருக்கிற கன்னால இருக்கிற காலிஸ்தான் தீவிரவாதிகளுக்கு ஆதரவு கொடுக்கறது மாதிரி தன்னுடைய நெருக்கத்தை உருவாக்கி கொண்டு தன்னுடைய பதவியை தக்க வைத்துக் கொண்டிருக்கிறார். அவருடைய சுயநலத்திற்காகவும் எல்லாத்துக்காகவும் வந்து இந்தியாவை பலியாடாக பார்க்கிறார். அது மட்டும் இல்லாம இந்தியா என்ன குற்றச்சாட்டம் பண்ணுதுன்னா, கனடாவில் இருக்கும் உள்நாட்டு அரசியல வந்து வெளிநாடு தலையிடுகிறது. அந்த தலையீடு பண்றதை வந்து ட்ரூட்டோ வந்து கண்டுக்காம இருக்காரு. அந்த கண்டுக்காதனால என்னதுனாக்க, ட்ரூட்டோ மீது அந்த கனடாவில் ஒரு கமிஷன் வைக்கிறாங்க. கமிஷன் வச்சு அவர்கிட்ட விசாரணை பண்ண வேணும் அப்படிங்கிறாங்க. இந்த விசாரணையிலிருந்து அவர் தப்பிப்பதற்காக இந்தியா மீது குறை சொல்லி பழிய போட்டு அவர் தப்பிப்பதற்காக தான் இந்த மீண்டும் இந்தியா மீது பழி சுமத்தி கொண்டிருக்கிறான்னு சொல்லி இந்தியா குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இந்த பிரச்சனையில் இங்க தூதர்களை வெளியேற்று இந்தியாவிலிருந்து சொல்லியாச்சு, அங்க இருக்கிற தூதர்களை திரும்ப பெற்றுக் கொள்வோம்னு சொல்லியாச்சு. இப்ப கனடாவில் இருக்கும் இந்தியர்கள் தமிழர்கள் இவன் வேலைக்கு போயிருப்பாங்க நிறைய பேர். அந்த வேலைக்கு போனவங்க போக பல வருடங்களாக அங்கேயே குடியுரிமை வாங்கி இருக்கும் தமிழர்கள் இந்தியர்களுக்கு உடைய நிலம் என்ன ஆகும்? இரண்டு நாடுகளுக்கு மோதல் போக்கு உருவாகி இருக்கு. இதுவரைக்கும் சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் நிலத்தகராறு இருக்கு. அதே மாதிரி பாகிஸ்தானாக இருந்தாலும் வங்கதேசமாக இருந்தாலும் இடப்பிரச்சனை எல்லா பிரச்சனை இருக்கு. ஆனால் கனடாவுக்கும் இந்தியாவுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, தண்ணி எந்த பிரச்சனையும் இல்லை. என்ன பிரச்சனை அப்படின்னா, ட்ரூட்டோ அவருடைய சுயலாபத்திற்காக சுயநலத்திற்காக தன்னுடைய ஆட்சி கனடாவில் நிலைத்து நிற்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அங்க இருக்கிற காலிஸ்தான் தீவிரவாதிகளுக்கு ஆதரவு கொடுத்து தனது அரச சபையில் இடம் கொடுத்து இருக்கிறார். இதுக்கு என்ன பண்ணா, இந்தியாவை எதிர்க்க வேண்டும், இந்தியாவை எதிர்த்தாதான் அந்த காலிஸ்தானுடைய ஆதரவு முழுமையாக கிடைக்கும் அப்படிங்கிறதுனால தன்னுடைய சுயலாபத்துக்காக இந்தியா பயந்து கொண்டிருக்கிறார். பயந்து கொள்வது மட்டும் இல்லை, இதனால என்னாக்கா இரண்டு நாடுகளுக்கும் நட்பு அப்படிங்கிறது தூரமாக போயிடும். தூரமாக போனதுனால கனடாவில் இருக்கிற இந்தியர்களுக்கு அங்கே இருப்பதற்கான சூழல் அமையாது. நாளைக்கு அங்கே இருக்கும் இந்தியர்களுக்கோ தமிழர்களுக்கோ ஏதோ பிரச்சனைண்டா, இந்திய தூதர் தலையிடுறதுக்கு அங்கே யாருமே இல்லை. அனாதையாக விடப்பட்டவர்கள் போல இருப்பாங்க. ஒரு நாட்டில் வந்து இந்திய தூதர் இருந்தால்தான் அந்த நாட்டில் நடக்கிற தமிழர்களுக்கோ இந்தியர்களுக்கோ ஒரு பிரச்சனைனா இந்திய தூதர் தலையிட்டு அந்த பிரச்சனை முடிக்க முடியும். ஆனால் கனடா நாட்டில் இந்திய தூதரே இல்லைன்னா அங்கே நடக்கிற இந்தியர்களுக்கும் சரி தமிழர்களுக்கும் சரி பிரச்சனைகளை யார் இருப்பாங்க அப்படிங்கிற கேள்விக்குறி இருக்கு. இன்னைக்கு ட்ரூட்டோவுடைய சுயநலத்திற்காக பலர் பாதிக்கப்படுகிறார்கள். ஒரு இரண்டு நாடுகளுடைய நட்பும் விரிசலாகுது.